ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. உங்களுக்கு முடி ரொம்ப அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்குது, ஆனால் முடியை பராமரிக்க எங்களுக்கு நேரமே இல்லை. ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண கூட நேரம் இல்லை. அப்படியே ஹேர் பேக் ரெடி பண்ணி போட்டாலும் அது வந்து எங்களுக்கு சளி பிடிக்குது, முடியிலேருந்து வந்து சரியான முறையில் போக மாட்டேன்து அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும். நல்லா அருமையாக ஒர்க் அவுட் ஆகும், முடி உதிர்வும் நிற்கும், முடியும் நல்லா அடர்த்தியாக செழுமையாக வளர ஆரம்பிக்கும். நீங்கள் ஹேர் பேக் அப்பப்போ ரெடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும், தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ ஈஸியான டிப்ஸ் இது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதற்கு ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலை இலைகளை நம்ம வந்து நீங்கள் நிழல்லே உலர்த்தி காய வச்சு வச்சுருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல. எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை அப்படின்றதுனால நேரடியாகவே நான் வந்து பேனில் வச்சு லைட்டாக மட்டும் ஹீட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப அப்படியே கருக விடாமல் லைட்டாக ஹீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை மட்டும் போகிற அளவுக்கு ஹீட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அப்படி வறுக்க ஆரம்பிக்கும் பொழுது கையில் பாருங்கள் இப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள், இப்படி லைட்டாக மொறு மொறுன்னு ஆகும், அதே சமயத்தில் நிறம் மாறாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு, அதில் வந்து ஒரு 1/4 பங்கு அதாவது ஒரு 20 கிராம் அளவுக்கு வெந்தயம், கூடவே 20 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம், இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த பேனோட ஹீட்லே இருந்தால் மட்டும் போதும். அந்த சூட்லே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிக்சியில் அரைப்படும் போது நல்ல நைஸான பவுடராக மாறி வரும். அதுக்காக தான் இதை வந்து நீங்கள் இப்போ வறுக்கணும் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நான் ஏற்கனவே வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடராக இந்த மாதிரி அரைச்செடுத்துங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹேர் பேக் ரெடி. ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம், எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 2 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு, அரிசி வந்து நம்ம எப்பவுமே சாதம் வைக்கிறதுக்காக காலையில் வந்து அரிசி வந்து ஊற வைப்போம்ல, அந்த ஊற வச்ச தண்ணீர் எடுத்திருக்கேன். அரிசி ஊறுனா அந்த தண்ணீர் எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மல் தண்ணீர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தயிரில் கலந்துக்கலாம். உங்களுக்கு தலையில் பொடுகு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயிர்லேயும் கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி கழுவுன தண்ணீரை வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. எப்பயுமே வந்து நம்ம முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் பயன்படுத்தி பாருங்கள், முடி நல்லா அடர்த்தியாக செழுமையாக வளரும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக நின்றுடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு சப்போஸ் பவுடர் வந்து உங்கள் மிக்சியில் வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரையுது அப்படின்னா, நீங்கள் சல்லடை இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி சளிச்சுட்டு நல்லா நைஸான பவுடராக வச்சுக்கிங்க. அப்போ தான் தலையில் ஹேர் பேக் போட்டுட்டு நம்மளுக்கு அலசும் போது அலசுறதுக்கு சௌரியமாகவும் இருக்கும், தலையில் வந்து அந்த திப்பி திப்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி தங்காது. இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைனா ஏதாவது ஹெர்பல் ஆயில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நிறைய எண்ணெய் வைக்கக்கூடாது, ஒரு மைல்டாக வைக்கலாம். ஃபுல்லாக வந்து உங்களுடைய முடியோட வேர்கால்கள் முடி முழுவதுமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20-30 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இல்லைனா 10 நிமிஷம் விடலாம் தாராளமாக. விட்டுட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கலாம். தலைக்கு குளிக்கும் போது ஷாம்பு பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த வெந்தயமும் பச்சை பயிரும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷாம்புவாகவும் இருக்கும், நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இருக்கும். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பவுடர் வந்து முடியோடைய வேர்கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து முடி உதிர்வையே நிறுத்தி முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், நல்ல ஒரு கருங்கருங்குன்னு இருக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கும். நீங்கள் இதை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் முடியை வந்து அலசி பாருங்கள், உங்களுடைய முடி நல்ல பட்டு போல் ஷைனிங்காக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க என்ன ஷாம்பு என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த பவுடரை நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் அப்பப்போ ஹேர் பேக் ரெடி பண்ணி வேண்டிய அவசியமே கிடையாது, ஊற வைக்கணும் இது பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒன்ஸ் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும், தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக இந்த ஹேர் பேக் பயன்படுத்தலாம். சளி பிடிச்சிருன்ற பயமே வேண்டாம், ஏன்னா இதில் நம்ம அந்த கருஞ்சீரகம் பயன்படுத்தியிருக்கோம். அந்த கருஞ்சீரகம் முடியோடைய வேர்கால்களுக்கு ஊட்டச்சத்தும் கொடுக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அந்த சளி பிடிக்காமலும் பார்த்துக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.